பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கும் வகையில் மக்கள் மனநிலையில் மாற்றம் தேவை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பெண்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு 1000 மகளிருக்கு ட்ரோன்களை வழங்கினார். விழாவில் உரையாற்றிய பிரதமர் கடந்த 2014 ஆண்டு தமது அரசு பதவியேற்றது முதல் பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதை நினைவு கூர்ந்தார். பெண் சக்தியின் பங்களிப்பு 21 நூற்றாண்டில் இந்தியாவை தொழில்நுட்ப புரட்சி மிகுந்த நாடாக உருமாற்றி இருப்பதாகவும் கூறினார். தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மத்திய அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரியில் 560 கோடி ரூபாய் மதிப்பிலான 75 புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் நிறைவுற்ற 993 திட்டப்பணிகளை அவர் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து 560 கோடி ரூபாய் மதிப்பிலான 75 புதிய திட்டங்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் சுமார் 9000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. பொது நூலகங்களுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் நூல்கள் வாங்குவதற்கான இணையதளத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன்படி ஒவ்வொரு நூலகமும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை கொண்டு இணையதளம் வழியாக நூல்களை பெற முடியும். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட நூலக அலுவலர்களுக்கும் அமைச்சர் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகாவில் உள்ள மரவடக்கி கிராமத்தில் விநாயகர் கோவில் ஊரணியை புனரமைத்து பூங்கா அமைக்கும் பணியை தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் வையநாதன் தொடங்கி வைத்தார். மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய நிதியிலிருந்து 5 கோடி ரூபாய் செலவீட்டில் இந்த ஊரணி புனரமைக்கப்பட்டு பூங்கா அமைக்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் அறந்தாங்கி ஒன்றிய பெருந்தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன், வட்டார வளர்ச்சி அலுவலர் குமாரவேல் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தின் சார்பில் வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. குழந்தை திருமணத்தை தடுத்தல், உயர்கல்வியின் அவசியம் மற்றும் இயற்கை வளத்தை பாதுகாத்து குறித்த கருத்தரங்க நிகழ்ச்சியும் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வன்கொடுமை தடுப்புச் சட்டங்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்கள் ஆகியவை குறித்து அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மின் மோட்டார்களின் மூலம் கோடைக்கால சாகுபடியினை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். ஒரு சில இடங்களில் டிராக்டர் மூலம் சாகுபடி நடைபெறுகிறது. உள்ளூர் தொழிலாளிகள் பற்றாக்குறையின் காரணமாக வடமாநில தொழிலாளர்கள் நடவு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தங்கள் மாநிலங்களை விட தமிழகத்தில் நல்ல ஊதியம் வழங்கப்படுவதாக வடமாநில தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் பெரிய ஏரி பகுதியில் புதிய சுற்றுச்சூழல் பூங்கா திறக்கப்பட்டுள்ளது. இதனை தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அழகுமீனா, தமிழக சுற்றுச்சூழல் துறை இயக்குநர் ராகுல்நாத் ஆகியோர் பூங்காவினை தொடங்கி வைத்தனர். இந்த பூங்காவில் நடைப்பயிற்சி பாதை, சிறுவர்களுக்கான விளையாட்டுத் திடல், உடற்பயிற்சி சாதனங்கள் ஆகியவை நிறுவப்பட்டுள்ளன. வரும் April 5 முதல் மைசூரு, சென்னை சென்ட்ரல் இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவை இயக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக தென்னக ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதன்கிழமை தவிர்த்து மற்ற நாட்களில் இந்த ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மைசூருவில் காலை 6 புறப்படும் ரயில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு நண்பகல் 12:25 வந்தடையும் என்று கூறப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் மாலை 5 புறப்பட்டு இரவு 11:20 ரயில் சென்றடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 17 வரை வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோடைக்காலம் நெருங்கும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 13 வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.